வணக்கம் நண்பர்களே, நீங்கள் பத்திரப்பை 2014 நான் உங்கள் கார்த்தி. இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்து என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா அப்பாச்சி ஆர்டிஆர் 204 வீடியோ 2024 அப்டேட் தான் பார்க்க போகிறோம். ஸோ கூடிய சீக்கிரமே பார்த்தீங்கன்னா டிவிஎஸ் சைட்லேருந்து இந்த பைக்குக்கு வந்து 2024 அப்டேட் வந்து தர போகிறாங்க. ஸோ இந்த அப்டேட்டில் வந்து என்னென்ன சேஞ்சஸ் வந்து இருக்க போகுது, என்னென்ன புது ஃபீச்சர்ஸ் வந்து தர போகிறாங்க. ஸோ டிவிஎஸ்னாலே தெரியும், ஸோ அவங்க ஒரு ஒரு அப்டேட்லேயும் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஏகப்பட்ட ஃபீச்சர்ஸ் வந்து இந்த பைக்குக்கு வந்து கொடுத்துட்டே இருக்காங்க. ஸோ இந்த வாட்டி வந்து ரொம்பவே எக்ஸைட்டாக இருக்குது. ஸோ என்னென்ன ஃபீச்சர்ஸ் வந்து தர போகிறாங்கன்ட்டு ஸோ எல்லாத்தையும் பற்றி டீட்டெயிலாக வந்து இந்த வீடியோ வந்து பார்ப்போம். ஸோ இதோட ப்ரைஸ் ரேஞ்சிங் வந்து எந்தளவு வந்து இன்க்ரீஸ் பண்ண போகிறாங்க, ஸோ இதோட லான்ச் வந்து எப்போ இருக்கும், எல்லாத்தையும் பற்றி டீட்டெயில் இந்த வீடியோ வந்து பார்க்கலாம். அதுக்கு நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்க, அப்போ தான் நம்ம போகிற வீடியோ உங்களுக்கு உடனே வரும். யார் அவன் பென்சிலில் கோடு போட்டவன்? அதுக்கப்புறம் 8 வருஷம் ஆச்சு. இன்னைக்கு இந்த வீடியோ வந்து என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா RTR 204 வியோட 2024 அப்டேட் பத்தி தான் பார்க்க போறோம். சோ கூடிய சீக்கிரமே பாத்தீங்கன்னா டிவி சைட்ல இருந்து இந்த பைக் வந்து 2024 அப்டேட் வந்து தர மாதிரி வந்து சொல்லிட்டு இருக்காங்க. சோ இந்த அப்டேட்ல வந்து என்னென்ன சேஞ்சஸ் இருக்கும் எல்லாத்தையும் பத்தி டீட்டெயில் வந்து இந்த வீடியோ வந்து பார்ப்போம். சோ ஃபர்ஸ்ட் டிவிஎஸ்னு எடுத்துக்கிட்டாலே பாத்தீங்கன்னா இந்த RTR சீரிஸ்க்கு வந்து அவங்க வந்து ரொம்பவே இம்பார்ட்டன்ட் வந்து கொடுப்பாங்க. சோ ஏகப்பட்ட ஃபீச்சர்ஸ் வந்து இந்த RTR சீரிஸ்க்கு வந்து கொடுத்துட்டே இருக்காங்கன்னு சொல்லலாம். சோ நம்ம வந்து ஒரு ஒரு வருஷமே அப்டேட்டில் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட ஃபீச்சர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம என்ன ஃபீச்சர்ஸ்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து பார்த்திங்கன்னா அட்ஜஸ்டபிள் லிவர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க, பிரேக் அண்ட் கிளச் லிவர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க, ஸ்லிப்பர் கிளச் இருக்குது, அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா அட்ஜஸ்டபிள் ஃப்ரண்ட் சஸ்பென்ஷன் செட்டப் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த சீரீஸில் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு பைக்லேயுமே பார்த்தீங்கன்னா அட்ஜஸ்டபிள் லிவர் கேள்விப்பட்டிருப்பான், அட்ஜஸ்டபிள் சஸ்பென்ஷன் செட்டப் வந்து ஃப்ரண்ட்டில் வந்து யாருமே கொடுத்துருது. ஸோ ரியரில் வந்து கொடுத்துருக்காங்க, ஆனால் ஃப்ரண்ட்டில் வந்து இது வரைக்கும் யாரும் கொடுத்தது கிடையாது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஃப்ரீ லோட் வந்து அட்ஜஸ்ட் பண்ணலாம். ஸோ இது மாதிரி ஏகப்பட்ட ஃபீச்சர்ஸ் வந்து இந்த பைக்கில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நமக்கு வந்து ஸ்மார்ட் எக்ஸ் கனெக்டிவிட்டி இருக்குது, அதுமாதிரி ஏகப்பட்ட ஃபீச்சர்ஸ் வந்து லோடனாக இருக்குதுன்னு சொல்லலாம். ஸோ இப்படிப்பட்ட பைக்கு வந்து 2024 அப்டேட்டில் வந்து என்னென்ன ஃபீச்சர்ஸ்லாம் வந்து ஆட் ஆகும் பார்த்தீங்கன்னா, ஸோ ஃபஸ்ட்டு விஷயம் நம்ம வந்து ஏற்கனவே வந்து 164 வீக் வந்து 2024 அப்டேட்டில் வந்து சொல்லியிருப்போம். ஸோ யூஎஸ்டி ஃபோர்க் செட்டப் வந்து வரதுக்கான வாய்ப்பு வந்து இருக்குன்ட்டு. ஸோ அதிலே கொடுக்கும்போது கண்டிப்பாக இதில் வந்து கொடுக்காமல் இருக்க மாட்டாங்க. ஸோ அது வரத்துக்கான வாய்ப்பு இதிலே வந்து நிறையவே இருக்குது. ஸோ நீங்கள் இன்னும் 164 வியோட 2024 அப்டேட் வந்து பற்றி பார்க்கலனா நம்ம சேனல் வந்து ஏற்கனவே போட்டிருக்கோம், நீங்கள் இன்னும் பார்க்கலாம், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள், நான் டிஸ்கிரிப்ஷன் வந்து லிங்க் வந்து தரேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு யூஎஸ்டி ஃபோர் செட்டப் போகிறதுக்கான வாய்ப்பு வந்து நிறையவே இருக்குது. ஸோ இப்போ இருக்க இந்த ப்ரீ லோட் அட்ஜஸ்ட் பண்ணுற சஸ்பென்ஷனே பார்த்திங்கன்னா ஒரு வேறு லெவலில் சஸ்பென்ஷன்னே சொல்லலாம். ஸோ இன்னும் யூஎஸ்டி ஃபோர்லாம் வந்தால் வேறு லெவல் பண்ண சொல்லலாம் இந்த பைக் வந்து. நெக்ஸ்ட் வந்து நிறைய பேர் வந்து எதிர்பார்க்குறது என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த சீரீஸில் இருக்க எல்லா பைக்லேயுமே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து லிக்விட் கூலிங் இன்ஜின் தான் வந்து இருக்குது. ஸோ இதோட காம்படிஷனில் இருக்க NS 200 இருக்கட்டும், Duke 200 இருக்கட்டும், இதுக்குள்ளெலாம் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து லிக்விட் கூலிங் இன்ஜின் தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து இனிமேல் ஆயில் கூலிங் தான் வந்து கண்டினியூ ஆகிட்டு இருக்கு. ஸோ இந்த அப்டேட்லேயே பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ஒரு லிக்விட் கூலிங் இன்ஜின் கொடுத்தாங்கன்னா வேறு லெவலில் இருக்குன்னு சொல்லலாம். ஒரு லிக்விட் கூலிங் வந்து கொடுக்குறதுனால என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா இன்னுமே பைக்கோட பர்ஃபார்மன்ஸ் வந்து அதிகமாகும், அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா இருக்க ஹீட்டிங் இஷ்யூலாம் வந்து கண்டிப்பாக வந்து கம்மியாகும். ஸோ சீக்கிரம் கொடுத்தாங்கன்னா கண்டிப்பாக வந்து இந்த பைக்கு ஒரு ப்ளஸ்னே சொல்லலாம். நெக்ஸ்ட் விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு வந்து கேட்டுகிட்டே இருக்குது, எப்போ ப்ரோ 6-speed கியர் பாக்ஸ் வந்து இந்த பைக்கில் வந்து தருவாங்கன்ட்டு. ஸோ தரத்துக்கான வாய்ப்பு வந்து கம்மி தான். ஸோ இந்த அப்டேட்டில் வந்து எதிர்பார்க்கலாம் நம்ம வந்து, ஆனால் அந்த 5-speed கியர் பாக்ஸை அவங்க வந்து இன்னும் எஃபிஷியண்ட்டாக யூஸ் பண்ணாங்கன்னா கண்டிப்பாக வந்து NS 200 கூட வந்து இந்த பைக் வந்து கண்டிப்பாக வந்து செம்ம காம்படிஷனில் வந்து இருக்கும். ஸோ அந்த 5-speed கியர் பாக்ஸை அவங்க வந்து இன்னும் எஃபெக்டிவாக வந்து பண்ணணும். ஸோ பவர் வந்து இன்க்ரீஸ் பண்ணணும். ஸோ இனிமேல் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து 20 BHP தான் வந்து கண்டினியூ பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ அதை வந்து மாற்றி ஒரு 24 இல்லை ஒரு 25 வந்து காம்படிஷனில் இருக்க NS 200 கூட வந்து காம்படிட் பண்ணோன்னா அவங்க வந்து இன்க்ரீஸ் பண்ணி தான் ஆகணும். ஸோ இந்த அப்டேட்டில் வந்து கண்டிப்பாக இன்ஜினில் வந்து அவங்க வந்து ஒரு சேஞ்சஸ் வந்து பண்ணணும். ஸோ பவர் அண்ட் டார்க்கில் வந்து சேஞ்சஸ் பண்ணால் மட்டும்தான் அவங்க வந்து கண்டிப்பாக வந்து பவர் அண்ட் டார்க்கில் வந்து கொஞ்சம் கான்சன்ட்ரேஷன் வந்து பண்ணணும். ஸோ கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணால் ஆனால் கண்டிப்பாக வந்து NS 200 கூட வந்து இந்த பைக் வந்து வேறு லெவலில் வந்து ஒரு காம்படிஷன் பண்ணு சொல்லலாம். ஸோ அதில் இல்லாத ஃபீச்சர்ஸ் ஏகப்பட்டது வந்து லோட் பண்ணி கொடுத்துருக்காங்க. இருந்தாலும் பார்த்திங்கன்னா அந்த பவர் அண்ட் டார்க்குன்னு வரும்போது கண்டிப்பாக கொஞ்சம் வந்து இதில் வந்து அந்த மிஸ் வந்து இருக்குது. ஸோ ஸ்லைட்டாக ஒரு குறை இருக்குதுன்னு தான் சொல்லணும். ஸோ அதை வந்து இந்த அப்டேட்டில் வந்து கண்டிப்பாக டிவிஎஸ் வந்து ரெக்டிஃபை பண்ணுவோன்னு வந்து நம்ம நம்பலாம். ஸோ சீக்கிரம் டிவிஎஸ் வந்து இதை அப்டேட் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் விஷயம் பார்த்தீங்கன்னா வண்டியில் இருக்க டிசைன். ஸோ பெரிய லெவலில் வந்து எதுவும் சேஞ்சஸ் ஆகாது, 164 வீலர் சொன்ன மாதிரி தான். ஸோ ஸ்லைட்டாக வந்து ஹெட்லைட் வந்து சேஞ்சஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு வந்துருக்கு. ஸோ அதே நேரத்தில் கிராஃபிக்ஸ் வந்து சேஞ்ச் ஆகும், மற்றபடி கலர்ஸ் எதுவும் வந்து சேஞ்சஸ் ஆகாது, அதே தான் வந்து கண்டினியூ ஆகும். ஸோ பெரிய அளவு டிசைனில் வந்து நம்ம வந்து எதுவும் எதிர்பார்க்க முடியாது, ஸ்லைட்டாக ஹெட்லாம்பில் மட்டும் சேஞ்சஸ் வந்து வரதுக்கான வாய்ப்பு வந்து இருக்குது. ஸோ டிசைன் வைஸ் பெரிய சேஞ்சஸ் வந்து டிவைஸ் கிட்ட வந்து எதிர்பார்க்காதீங்க இப்போதைக்கு. ஸோ கிராஃபிக்ஸ் வைஸ் சின்ன சின்ன சேஞ்சஸ் வந்து இருக்கும்.
இதில் இருக்க ப்ளஸ்ன்னு பார்த்தா இதில் இருக்க ஃபீச்சர்ஸ் தான் கண்டிப்பாக சொல்லணும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து மோட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ ரைடிங் மோட்ஸ் வந்து இருக்குது. ஸோ ஒரு மூணு மோட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க இதில் வந்து. நெக்ஸ்ட் விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா அட்ஜஸ்டபிள் கிளச் அண்ட் லிவர் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அட்ஜஸ்டபிள் ஃபோர்க் செட்டப் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஃப்ரண்ட் அண்ட் ரியர் வந்து நம்ம வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி வந்து ஒரு செட்டப் வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஏகப்பட்ட ஃபீச்சர்ஸ் வந்து நமக்கு வந்து இன்ஸ்ட்ருமெண்ட் கன்சல் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து ஒரு ட்ராக்குக்கு எடுத்துகிட்டு போனீங்கன்னா நீங்கள் வந்து லேப் டைம் அது மாதிரி வந்து ஏகப்பட்டதை வந்து நீங்கள் வந்து ஸ்டோர் பண்ணிக்கலாம். ஸோ இது மாதிரி ஏகப்பட்ட இன்ஃபர்மேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ப்ளூடூத் கனெக்ட் பண்ணிட்டீங்கன்னா நம்ம வந்து கால் நோட்டிஃபிகேஷன், மெசேஜ் நோட்டிஃபிகேஷன் இதெல்லாம் வந்து நம்ம வந்து டிஸ்பிளேல வந்து பார்த்துக்கலாம். ஸோ இது போல் ஏகப்பட்ட ஃபீச்சர்ஸ் இருக்குது இந்த பைக்கில் வந்து. ஒரு சின்ன சின்ன குறைகள் வந்து இருக்குது. ஸோ வந்து ஆயில் கூலிங் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கு வந்து ஒரு லிக்விட் கூலிங் கொடுத்துருக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கியர் இஷ்யூஸ் வந்து கண்டிப்பாக வந்து இருக்குது. ஸோ இனிமேல் வந்து அந்த பவர் அண்ட் டார்கில் வந்து கான்சன்ட்ரேஷன் வந்து பண்ணணும். ஸோ இந்த ஃபைவ் ஸ்பீட் கியர் பாக்ஸே வந்து அவங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ சிக்ஸ் ஸ்பீட் கொடுத்தா இனிமேல் பெட்டராக வந்து இருக்கும். ஆனால் இந்த ஃபைவ் ஸ்பீட் கியர் பாக்ஸே வந்து அவங்க இன்னும் எஃபெக்டிவாக பண்ணாங்கன்னா கண்டிப்பாக வந்து வேறு லெவலில் இருக்கும்னு சொல்லலாம் பைக் வந்து. ஸோ நெக்ஸ்ட் வந்து யூஎஸ்டி ஃபோக்ஸ் செட்டப் வந்து வருமா இல்லையா எல்லாமே வந்து பார்ப்போம். ஸோ கன்ஃபார்ம் அப்டேட் தெரிஞ்ச அப்புறம் வந்து நான் உங்களுக்கு வந்து அப்டேட் பண்ணுறேன். ஸோ இதோட ப்ரைஸ் ரேஞ்சிங் பார்க்கும்போது சேம் 160 மாதிரி தான், ஒரு 4-5 thousand வந்து இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு வந்து நிறையவே இருக்குது. அதுக்கப்புறம் இதோட லான்ச்சிங் டேட் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து இந்த இயர் எண்ட்லேருந்து நெக்ஸ்ட் இயர் ஸ்டார்டிங்குள்ளே வந்து இருக்கும். ஸோ நம்ம வந்து பிப்ரவரி மார்ச் இந்த டேட்குள்ளே வந்து இந்த பைக்கோட அஃபிஷியல் லான்ச் வந்து இருக்கும். ஸோ டிவிஎஸ் அப்பாச்சி ஆர்டிஆர் 204 விக்கு பார்த்தீங்கன்னா ஏற்கனவே வந்து ஒரு ஃபீச்சர்ஸ் லோடட் பைக்னே சொல்லலாம். ஸோ இந்த செக்மெண்ட்டில் வந்து இப்படி இந்த அளவுக்கு வந்து ஃபீச்சர்ஸ் லோடட் பைக் வந்து கிடையாதுன்னு சொல்லலாம். ஸோ அப்படிப்பட்ட பைக்கு 2024 அப்டேட்டில் வந்து டிவிஎஸ்லேருந்து வேறு இன்னும் என்னென்ன புது ஃபீச்சர்ஸ் தரப்படுறான்னு பார்க்கறதுக்கு வந்து ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக இருக்குது. ஸோ கன்ஃபார்மாக வேறு என்னென்ன அப்டேட் வரப்போகுதுன்னு தெரிஞ்ச அப்புறம் உங்களுக்கு வந்து நான் வந்து கண்டிப்பாக வந்து அப்டேட் பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், பிடிக்கலாம் மறக்காம கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், கீப் சப்போர்ட்டிங் மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பதில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போகிற வீடியோ உடனே வரும்.